அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ல பாத்துட்டு இருக்கோம். உளவியல் உளவியல்ல ஒவ்வொரு டாபிக்கா பாத்துருக்கோம் சரிங்களா. இப்போ இது வந்து டே 7 பார்ட் 1 வீடியோ. இதுல எப்ப பார்க்க போறோம்னா, இந்த டயக்ராம் வச்சு வருது இல்லையா, பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி கணக்குகள் எல்லாம் எப்படி பாக்குறது, என்ன மாதிரி ஷார்ட்கட் பண்றது, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் சரிங்களா. இதுல மூணே மூணு வார்த்தைகள் ரொம்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சில அதே மாதிரி எல்லாம், அதே மாதிரி இல்லை சரியா. இந்த எல்லாத்துக்குமே நீங்க எப்படி டயக்ராம் போடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இதுல வர கணக்குகள் எல்லாமே எளிமையா பண்ணிடலாம் சரிங்களா. இப்ப சில சிலன்றத பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்புறம் இல்லை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த சம்பளம் பாத்தீங்களா, எல்லாம் எப்படி அதை எல்லாம்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது அடுத்த சம்பவம். ஓகேவா. இப்ப பாருங்க, சில கார்கள் ரயில்களாக உள்ளன சரிங்களா, சில கார்கள் ரயில்களாக உள்ளன. அப்ப இங்க கார் ரயில் ரெண்டு வந்திருக்கு இல்லையா, அதுல சிலன்ற உறவு வந்திருக்கு. அதை எப்படி போடணும்னா, ரெண்டுமே லைட்டா தொடுற மாதிரி போடணும் சரிங்களா. இது வந்து கார், இது வந்து ரயில். பஸ்ட் வந்து கார், ரெண்டு ரயில், ரெண்டையும் வந்து சிலன்றனால கொஞ்சம் பார்ட் வர மாதிரி நீங்க போடணும். அதே மாதிரி சில ரயில்கள் விமானங்களாக உள்ளன சரிங்களா. ரயில் அடுத்து விமானம், ரயில் ஆல்ரெடி இருக்கு, அடுத்து என்ன சொல்றாங்க, விமானத்தை வந்து தொடர்படுத்துறாங்க. விமானம் ஒன்னு வருது, அது என்ன வருது, சிலன்ற அந்த வார்த்தை வருது. சிலனா ரெண்டுமே லைட்டா தொட்ட மாதிரி போடணும்னு சொல்லிருக்கேன் இல்லையா, அப்ப தொட்ட மாதிரி போடுங்க விமானம். சோ இப்போ என்னன்னா, சிலன்னு வந்தாவே ரெண்டுமே லைட்டா ஒரு பகுதியோட இன்னொரு பகுதியும் லைட்டா இருக்கணும், உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி போடணும். எல்லாம்னா ஒண்ணுக்கு உள்ள அப்படியே உள்ள வர மாதிரி இருக்கும். அது அடுத்த சம்பளம் எப்படி பாக்கலாம், எப்படி பாக்கலாம், எல்லாம்ன்ற எது உள்ள வரும் எது வெளியே வரும் அந்த வார்த்தையை வச்சே போடணும். எல்லாம்ன்ற வார்த்தைக்கு பக்கத்துல வருது இல்லையா, அது உள்ள இருக்கும். ஓகே. இப்ப இதுலேயே பாருங்களேன், எல்லா கார்களும் ரயில்களாக உள்ளனா என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லா கார்கள் எல்லாம்ன்ற வார்த்தை கார் பக்கத்துல இருக்கா, அந்த கார் தான் உள்ள போகணும் சரியா. அது அடுத்த சம்பளம் போகும், இப்ப பார்த்தா குழம்பிடும். அதனால சம்பைசா ஒன்னொன்னா பார்ப்போம். ஓகே. இந்த சம்பள சில அப்புறம் இல்லை அப்படின்றத மட்டும் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா. இப்ப சில கார்கள் ரயில்களாக உள்ளன, இந்த காரும் ரயிலும் சிலன்றனால இந்த சில இந்த மாதிரி டச் பண்ற மாதிரி போடணும். இங்கேயும் பாத்தீங்கன்னா ரயில் விமானம், ரயில் ஆல்ரெடி போட்டுட்டோம், விமானம் ரெண்டுமே டச் பண்ற மாதிரி, சில சிலன்றனால கொஞ்சம் பகுதி வர மாதிரி போட்டாச்சு, கொஞ்சம் பகுதி வர மாதிரி போட்டாச்சா. இப்போ இதுல இருந்து இந்த கூற்றுகளை படிச்சு எது சரியா எது தவறான்னு சொல்லணும். ஓகேவா, எது சரி எது தவறு. இப்ப பாருங்களேன், சில ரயில்கள் கார்களாக உள்ளன, இங்க ரயில் கார் சொல்லியிருக்காங்க. சில என்ன இருக்கணும், ரெண்டுமே லைட்டா இந்த மாதிரி ஒரு பகுதி இன்னொரு பகுதி கொஞ்சம் மிங்கில் ஆகிற மாதிரி தொட்டு இருக்கணும்னு சொன்னோம். அப்ப பாருங்க, ரயில் எங்க இருக்கு, இங்க இருக்கு, கார் எங்க இருக்கு, இங்க இருக்கு, ரெண்டுமே லைட்டா தொட்டு இருக்கா, அப்ப இது சரி அவ்வளவுதான் சரிங்களா. இப்ப இங்க பாருங்க, விமானம் ரயில், விமானம் இங்க இருக்கு, இங்க இருக்கு, ரயில் இங்க இருக்கு, என்ன உறவு கொடுத்துருக்காங்க, சில. அப்ப இதுவும் கரெக்ட், ஏன்னா ரயிலும் விமானமும் லைட்டா தொட்டிருக்கு, அதனால சிலன்ற வார்த்தை கரெக்ட். இங்க பாருங்க, சில கார்கள் விமானங்களாக உள்ளன, கார் எங்க இருக்கு, இங்க இருக்கு, விமானம் எங்க இருக்கு, இங்க இருக்கு, இது ரெண்டுமே எங்க தொட்டிருக்கா, லைட்டா, கிடையவே கிடையாது. இந்த ரவுண்ட் இதோட முடிஞ்சிருது, இந்த ரவுண்ட் இதோட முடிஞ்சிருது, இங்க இடம் எவ்வளவு பெரிய கேப் இருக்கு சரிங்களா. இப்ப இந்த காரும் ரயிலும் தொட்டு இல்ல, அந்த கொஞ்சம் பகுதி இருக்க மாதிரி தொட்டுனா லைட்டா பிடிக்கிற உள்ள அந்த மாதிரி போய் உள்ள உன்னோட ஒண்ணு தொட்டு இல்ல அப்படின்றனால இது வந்து தவறு. புரியுதுங்களா, என்ன ஆப்ஜெக்ட் ரெண்டு இது, என்னத பத்தி சொல்றாங்க, என்ன உறவு சொல்றாங்க, அந்த உறவு வருதா இல்லையா. சிலனா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இப்படி இப்படி வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னேன். சோ அந்த மாதிரி எல்லாரும் விட்டுலாம். ஓகே. அதுக்கப்புறம் எந்த விமானமும் கார்களாக இல்லை, விமானம் எங்க இருக்கு, கார் எங்க இருக்கு, விமானம் இருக்கு, கார் இருக்கு. எந்த விமானமும் இல்லை, இல்லைன்னு வந்தாவே என்னன்னா ரெண்டுமே ஒன்னொன்னு தொட்டே இருக்கக்கூடாது, தனித்தனியா இருக்கணும் சரிங்களா. அதான் இல்லை, ஏன்னா அந்த சொல்லி இந்த சம்பளம் வந்து சிலன்றதுக்கும் இல்லைன்றதுக்கு என்ன பொருள் பார்ப்போம் சொன்னேன் இல்லைங்களா. இப்ப இல்லைங்கிறது என்னன்னா ரெண்டுமே தொட்டே இருக்கூடாது, தனித்தனியா இருக்கணும். அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க, விமானம் கார், விமானம் எங்க இருக்கு, இங்க இருக்கு, கார் இங்க இருக்கு, ரெண்டு தொட்டிருக்கா, தொடவே இல்ல. அப்ப இந்த கூட்டுக்காரங்க சரியா. இப்ப இந்த சம பொறுத்தவரைக்கும் என்னன்னா, கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு டயக்ராம் போடுறோம், அந்த டயக்ராம வச்சு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையான்னு பாக்குறோம் அப்படின்னு பாத்தோம். அதுல இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு ஒரு சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பண்ணாம ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த வார்த்தை இருக்கா இருக்கா இல்லையா அப்படின்னு பட்டு பண்ணு போட்டோம்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், வெறுமே ஒரு பார்த்து டேரக்டா சம்பளம் போயினா கண்டிப்பா தப்பாத வரும். நிறைய சம்ஸ் நீங்க அந்த பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த இது உங்களுக்கு எளிமையா சீக்கிரமா பண்ண முடியும். ஓகேவா. இப்ப இதுல இருந்து எது சரி எது தவறு, முடிவு ஒன்னு ரெண்டு மூணு சரிங்கிறாங்க, மூணு தப்பு சரிங்களா. அப்ப மூணு இங்க வரக்கூடாது. இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா மூணு வருது, அதை விட்டுலாம். இங்க பாருங்க, முடிவு ஒன்னு ரெண்டு நாலு சரி, ஒன்னு ரெண்டு நாலு சரி. அப்போ நம்ம என்னதான் சூஸ் பண்ணோம், ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி தான் இங்க கரெக்டானது. ஓகேவா. சோ இதுதான் இப்ப நம்ம அடுத்த சம்ல சில சில இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, இதை விட சில ஒன்னொன்னு இருக்கு,
சில பொறுத்தவரைக்கும் ரெண்டு டயக்ராம் இருக்கு, ரெண்டு மாதிரி வரலாம் டயக்ராம். அதையும் அதுக்கப்புறம் எல்லாம் அப்படின்றதையும் நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம். ஏன்னா அந்த போர்டில் இது வரைக்கும் எழுத முடியுது. அடுத்து அழிச்சுட்டு இன்னொரு இதை போட்டுட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். ஏன்னா சில பேர் கேட்டிருந்தாங்க, என்ன சார் ஒவ்வொருல சிலதெல்லாம் ஒரு சம்மந்தான் எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா, ஃபுல்லா போர்டு ஃபுல்லா எழுதணும், எழுதி நம்ம கிளியரா சொல்லணும் அப்படின்றதுக்காக பண்றோம். அதே மாதிரி அழிச்சுட்டு எழுதுறதுனால அது பார்ட் 2 போடுறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. பார்ட் 2 பார்ப்போம்.